மரணம் எப்படி இருக்க வேண்டும்? மரணம் ஒரு வகை அமைதி. மரணம் உலகிற்கு புதிதல்ல, ஆனால் அவரவர்க்கு வரும்போதுதான் மரணம் புதிதாக உள்ளது. மரணம் பற்றிய பேச்சு தவறல்ல, வாழ்வின் யதார்த்தம்தான் மரணம். மரணம் என்பது கால நிகழ்வு. உடல் என்கிற சட்டையை விட்டுவிட்டு ஆத்மா வெளியேறும் ஒரு உன்னத நிகழ்ச்சி. இது ஆத்மா அல்லது உடலுக்கு வழியில்லாத நிகழ்வாக இருக்க வேண்டும். எப்படி மரத்திலிருந்து காய்ந்த இலை விழுகிறதோ அதுபோல இருக்க வேண்டும். காய்ந்த இலை விழும்போது மரமும் வழியேறியாது, இலையும் வழியேறியாது. அந்த காய்ந்த இலை மெல்ல மெல்ல மெதுவாய் காற்றிலே அசைந்தாடி விழுகிறதோ அதுபோல மரணமும் மரணக்காயம் இல்லாமல் இருக்க வேண்டும். மனித மரணம் மதிப்புடையதாக இருக்க வேண்டும். மனிதராய் பிறந்த அனைவருக்கும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அந்த மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். விபத்துக்கள், கொலைகள், தற்கொலை போன்றவற்றின் மூலம் இல்லாமல் வரும் மரணம் நல்லதே. இயற்கையாய் தூக்கத்தில் வழியறியாது வரும் மரணம் நல்லது. நோய் நொடியின்றி வரும் மரணம் நல்லது. பழிப்பாவமின்றி வரும் மரணம் நல்லது. 70 வயதுக்கு மேல் 75 வயதுக்குள் நிகழும் இயற்கை மரணம் நல்லது. தான தர்மத்திற்கு பிறகு வரும் மரணம் நல்லது. குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றிய பின் வரும் மரணம் நல்லதே. வாங்கிய ஓய்வூதியத்தை மருத்துவமனைகளுக்கு செலவிடாமல் வரும் மரணம் நல்லது. நோய்வாய்ப்பட்டு உடல் வருந்தி கவனிக்க ஆள் அறவமின்றி இல்லாமல் வரும் மரணம் நல்லது. போல யார் என்று சொல்லும் மரணம் நல்லது. வாழ்வது ஒருமுறை. ஊருக்காக, உலகிற்காக மனித நேயமுடன், பண்புடன், அன்புடன், பிறர் பின்பற்றும் வாழ்க்கை வழிமுறையுடன் வாழ்ந்த பின் வரும் மரணம் நல்லதே. மனித மரணம் மதிப்புடையதாக இருக்க வேண்டும்.